ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு மன்னார்குடி மசாலா. இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆடி முடிஞ்சு ஆவணியே பிறந்துருச்சு, இப்போ தான் வீடியோ போடுறேன். ஆடி மூணாவது வெள்ளி, ஃபஸ்ட்டு வெள்ளியும் ரெண்டாவது வெள்ளியும் நான் சாமி கும்பிடனால முடியல. ஸோ அதனால் மூணாவது வெள்ளி ஏதாச்சும் கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணி வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு பாசிப்பயிறு கஞ்சி வச்சு சாமி கும்பிட்டேன். அன்றைக்கி மதியானத்துக்கு சமையல் வந்து சிம்பிளாக உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு குருமா குழம்பும் சைடிஷ் வந்து எண்ணெய் கத்திரிக்காயும் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் போல் வந்து கார் டிரைவிங் கற்றுக்கிறதுக்காக வந்து மதியானம் கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து கோலமாவு டீ வந்து போட்டு அதில் வந்து கார் டிரைவிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். ஓட்டுறது அறவரை இல்லை ஸ்டைலு. நானும் இப்போ கூட தான் போகிறேன், ஏன்னா பிள்ளைங்க நீனு வந்துடு அப்படிங்கிறாங்க. எனக்கும் பயமாக இருக்குங்கிறதுனால நானும் போயிடுறது. நைட்டியோடய போயிடுறதுன்னா காரை விட்டு இறங்க மாட்டேன், அதனால் கிரவுண்டில் போய் ஓட்டி பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்லா ஓரளவுக்கு ஓட்டி கற்றுட்ருக்காங்க. அந்த வீடியோவும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ வரிசையாக ஆடி வெள்ளி, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் இப்படி தான் வீடியோ வரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வரிசையை வந்து அப்லோடு பண்ணிடுறேன். இப்போ வந்து கிரவுண்டுக்கு போயிடலாம். கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே நடிக்க நடக்கிற நாடகத்தை நீங்கள் பார்க்கணுமே. அப்பு குட்டிக்கு அம்முக்கு செம்ம காமெடி, நீங்களே கேளுங்க. அப்பதான் ஃப்ரெண்டு ஏன் வந்து வண்டி நிக்குது? நார்மலா கொஞ்சம் ஸ்லோ பண்ணா வண்டி நிக்குதே ஐயா. இருக்கும்போது அதுக்கான டார்க் அது கிடைக்காது. வேகம் ஒண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கீர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீர்ல போனோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கீர்ங்கிறது பிரச்சனையே இல்ல. அது கிளட்ச் ரிலீஸ் கண்ட்ரோல் தெரிஞ்சிட்டனாலே ஃபர்ஸ்ட் கீர்ங்கிறது ஆஃப் ஆகாம ஓட்டிடலாம். ஆஃப் ஆகாம கிளட்ச் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கா? செகண்ட் கீர் இருக்கும்போது அந்த அதோட வேகமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தேவையான வேகத்தை நம்ம கொடுத்தாதான் இன்ஜின் ஆஃப் ஆகாம போகும். இல்லாட்டி வெடுக்கணும்னு குறிச்சிட்டு நிற்கணும். பி வைப்ரேட்டாக நிற்கணும். அதான் அதான் சரி. கீரை கீரை வீடியோ அசிங்கப்படுறேன். ஃபர்ஸ்ட் கீரை போட்டாமா? ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஃபன்னாக இருந்துச்சு. சரி, அப்படி திட்டினது நல்லா இருந்துச்சு. என்ன பண்ற அப்படி? நான் திருப்புறம்பா. ரெண்டு யாரும் நம்பி நான் உட்காந்துருக்கேன் பாருங்க. அந்த இருந்ததோட பிரேக் போடுறியா? நீ போடவே இல்லடி பிரேக். போயிட்டு தான் இருக்க. இல்லையே. சரி, இப்ப நான் அங்க வந்து பிரேக் போடுறேன். அப்படி அப்பப்ப மாவு கலக்க. அம்மா இங்க இருமா, மண்ணுக்கு போயிட்டு இருடா இருடாங்கறா பாரு. அது தான் என்னால தாங்க முடியல. சரி விடுறா, சொல்லி விடுறா. நீயே ஒரு அரைகுறை இல்ல காகுறை. பிரேக் போட்டேன், வண்டி போயிடுச்சு. வண்டி போயிடுச்சு. பாத்துக்கு, அந்த பிள்ளை எழுதிருக்கால சந்ததிகள் நிறைய கனவுகளோட போயிட்டு இருக்குதுவோ. பிரேக் டான்ஸ். மதிய சமையல் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிரவுண்டுக்கு போனோம். 2:30 போயிட்டு கரெக்டாக 4:30 தான் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விளக்கு எல்லாமே விளக்கு எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ரெடியாக வந்துட்டு பாசிப்பயிறு கஞ்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம், சும்மா சாம்பிராணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பா குட்டியும் டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. இடையில் வந்து கார் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சரி, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால டச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாதிரி வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறாங்க. அப்புக்குட்டி போய் உதிரி எறும்பு வாங்கிட்டு வாடான்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கள். அரளியை போய் உதிரியாக கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கான். வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் போனேன். பாசிப்பயிரை மட்டும் குக்கரில் வந்து வேக போட்டு வச்சுட்டு போனேன். சாரி, வந்ததோடையே கார் டிரைவிங் முடிச்சுட்டு வந்ததோடையே பாசிப்பயிரை வந்து குக்கரில் வேக போட்டு வச்சுருந்தேன். வச்சுட்டு மணி வந்து 6 போகுது. சரி, சாம்பிராணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க வந்து வீடியோவுக்கு வரலை. கேட்டாக்க நான் ட்ரெஸ்ஸு சரியாக பண்ணலை அது இதுன்ட்டாங்க ரெண்டு பேரும்.
அடுத்தது வந்து பாசி பயிறு கஞ்சி வச்சு கஞ்சி வச்சு ரெடியாக ஊற்றி வச்சுட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். பெருசாக பெரிய லெவலில் அப்படின்னலாம் இல்லை, விளக்கெல்லாம் விளக்கி பூ போட்டு சாம்பிராணி காட்டி பாசி பயிறு கஞ்சி வச்சு தண்ணியில் ஊற்றிட்டு அவ்வளோதான். கடைவெள்ளி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு, அதுவும் ஆடி கடைவெள்ளி, அது வேறு வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விளக்கெல்லாம் விளக்கி பூ போட்டதோட வீடு பார்க்குறதுக்கு, சாமி ரூம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜெஸ்ஸியை தான் அம்முக்கா இந்த பாரி விளையாடு விளையாடுன்னா, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூக்கை பிச்சுக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அவ்வளோ மூக்கு ஆப்டாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாசி பயிறு கஞ்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வச்சுங்கிறதுக்காக சொல்லலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த விளக்கு விளக்கி அந்த மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு அது எவ்வளோ அழகாக மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்களேன். அவ்வளோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30 போல், எப்பவும் போல் நமக்கு டீ இருந்தால் தானே வேலையாகும், அதனால் டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப இல்லை, சும்மா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை வந்து உரப்படை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடைக்கி தான் ஊற போட்டு வச்சுருந்தேன். சரி, கிழங்கு இருக்கே அதை வச்சு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அடை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு அடைக்கி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு நாளைக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, மரவள்ளி கிழங்கு அடை வேணும்னா நான் கண்டிப்பாக இன்னொரு நான் வீடியோ போடுறேன். அது எவ்வளோ நைஸாக இருக்குது ஊத்துறேன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு எல்லோரும் அடை அப்படின்னா அடையாக கனமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு அடைன்னே பேர். ஆனால் நான் அப்படி கனமாக சுடவே மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு கதம்ப சட்னி, இந்த சட்னி செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே மல்லித்தழை, புதினா, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைக்கிற சட்னி. இந்த சட்னிக்கும் அடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடை வந்து நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ நைஸாக சுட்டுருக்கேன் அப்படின்னு. என்னோட பசங்களுக்கும் நைஸாக இருந்தால் தான் அடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்கணுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக வந்து அந்த அடையை வந்து நான் சுட்டு கொடுப்பேன். சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது மரவள்ளி கிழங்கு அடை நல்லா ஓரளவுக்கு நல்லா இழுத்து வரும். அதுக்கு வந்து நான்ஸ்டிக் கல்லில் இழுக்காமல் இந்த மாதிரி இந்தாலியம் கல், இரும்பு தோசை கல் இதில் வச்சிங்கன்னா நல்லா வந்து நம்ம நைஸாக நல்லா இழுக்கலாம். அது மாதிரி வச்சு சுட்டு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக நான் அடுத்து அடுத்து போடுற வீடியோ எல்லாமே மறுபடியும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆடி மாதம் எடுத்த வீடியோ தான் வரிசையாக வரும். அதுக்கப்புறம் அடுத்தது அப்புக்குட்டியோட பிறந்தநாள் வீடியோவும் அம்மாவோட பிறந்தநாள் வீடியோவும் அடுத்து எடுத்து வரும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு பழையபடி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அந்தமாரி கண்டென்ட் எடுத்து போடுவேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஏன் அம்முக்குட்டியும் அப்புக்குட்டியும் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அம்மு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கா, அப்புக்குட்டியும் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதுனால அவங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இனிமேல் ரொட்டீன் விளாக் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். செல்லை வச்சு நானே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுதான் அம்முக்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டு கேட்டிருக்கேன். அது வந்தது அதுக்கப்புறம் டெய்லி விளாக்ஸ் வந்து எடுத்து போடுறேன். இப்போ அடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ அகல அடையுமே நான் நைஸாக தான் சுட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஒரு பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அடையை வந்து நைஸாக மொறு மொறுன்னு அம்மு கேட்பான், அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம மன்னார்குடி மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.